நாம் எத்தனையோ விசித்திரங்களும் வாழ்க்கையில் கண்டிருந்தாலும் இன்று நான் கண்ட இந்த வீடியோவில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என் மனதை மிகவும் நெகிழ வைத்துவிட்டது. இந்த பூச்சி இது இரண்டு ஒரு ஒரு பூச்சி இறந்த ஒரு மற்றொரு பூச்சியினுடைய உடலை இழுத்து கொண்டு செல்கின்றது. அநேகமாக ஒரு இரையாகத்தான் நான் இதை பார்த்தேன். முதலில் அது ஒரு இறந்த வெட்டுக்கிளி போன்றிருக்கின்றது. அதை எங்கே எடுத்து செல்கிறேன்னு தெரியவில்லை. அதை நிறுத்திவிட்டு பறந்து சென்று தன்னுடைய இருப்பிடத்தை பார்த்துவிட்டு வரப்போகின்றது என நினைக்கின்றேன். பார்ப்போம். இந்த இரையை வைத்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக கூட அது சாப்பிட்டு விடலாம் போல தெரிகிறது. ஆனால் அது தன்னுடைய கூட்டுக்கோ அல்லது பொந்துக்கோ செல்லவில்லை. புதிதாக ஒரு இடத்தை சுத்தம் செய்து அதை பள்ளம் தோண்டுகிறது போல தெரிகிறது. அந்த பூச்சியை வைத்துவிட்டு அது வந்து பள்ளம் தோண்டி ஒரு கூண்டு செய்வது போல இருக்கின்றது. அழகாக ஒரு அற்புதமாக ஒரு சிறிய எலிப்பூந்து போல அதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி எலிப்பூந்து போல செய்கின்றது. ஆனால் இதை இறந்த இந்த பூச்சியை சாப்பிடும் எண்ணம் இருப்பது போல தெரியவில்லை. என்ன செய்யப்போகின்றது பாருங்கள். மிகவும் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். இறந்த அந்த பூச்சியை அது இந்த பூச்சியை காட்டிலும் இரண்டு மூன்று மடங்கு கனமாக இருக்கும் போல இருக்கின்றது. இருந்தாலும் அதை மிகவும் கஷ்டப்பட்டு இழுத்து சென்று ஒரு வலையை தோண்டி அந்த வலைக்குள்ளே அந்த பள்ளத்திலே அதை போட்டுவிட்டு இது வெளியே வந்து இது செய்யும் காரியங்களை பாருங்கள். அழகாக அதை இழுத்து கொண்டு உள்ளே நிலைப்படுத்தி வைக்கின்றது. வைத்துவிட்டு வெளியே வந்து அந்த பள்ளத்தை மூடி விடுகின்றது. ஸோ இது தன்னுடைய இறைக்காக அந்த பூச்சியை எடுத்து செல்லவில்லை. இறந்த ஒரு பூச்சியை அடக்கம் செய்வதற்காக அந்த பள்ளத்தை தோண்டி அந்த பூச்சியை உள்ளே இழுத்து விட்டு தன் தலையால் அந்த மண்ணை மூடி சமணப்படுத்துகின்றது. இந்த கொரோனா காலகட்டத்திலே இறந்து போன தன்னுடைய சொந்த உறவுகளையே விட்டுவிட்டு ஓடி வரும் மனித கூட்டத்திலிருந்து இந்த பூச்சி எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்கின்றது. மனிதநேயம் மனிதநேயம் என்று சொல்கின்றோமே, அந்த மனிதநேயம் இதன் முன்னால் ஒன்றுமே